ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனல் ஹனஸ்டி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெங்காய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடும். இட்லி தோசை தான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வேலையும் ஆகிடும். வாங்க இப்போ இந்த சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனுஷ்டி ஸ்பெஷலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சட்னி வந்து அரைக்கிறதுக்காக 3 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1/6 காஞ்ச மிளகாய், 1/12 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதை நம்ம இப்போது மிக்சியில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாய், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதை மட்டும் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தோடு சேர்த்து அரைக்கிறப்போ சரியாக அரைப்படாது. அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நான் செய்கிற அளவு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மையை அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சிடலாம். 1 பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சி வரட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சி வரட்டும். கருவேப்பிலை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா சட்னிலேயே. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து 2 இல்லை 3 கருவேப்பிலை இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் அதனால். அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னிக்கான கலவையை இதில் நம்ம கலந்துட்டு கொஞ்சம் 1-2 நிமிஷம் போல் நல்லாவே வதக்கி விட்டுடலாம். உப்பு வந்து நீங்கள் சரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி தோசைக்கு நிஜமாலே ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னா இந்த வெங்காய சட்னி, கார சட்னி இதெல்லாம் தாங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இடியாப்பத்து கூட தொட்டு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வந்து சப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த குருமா இது மாதிரி காரமாக இருக்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்களும். இந்த உங்கள் வீட்டில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுடலாம். 1-2 நிமிஷம் போதும், ரொம்பலாம் தேவை கிடையாது. இது போல் க்ளோஸ் பண்ணி 1-2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காலையில் டிஃபன் அப்புறம் லஞ்ச் நம்ம வந்து ஒன்றா ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான நேரம் தான் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 1 பக்கத்தில் இட்லியை வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு கூட அது வேகிற டைமுக்குள்ளவே நம்ம இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் இது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது போல் கார சட்னியில் நம்ம செய்கிறப்போ வந்து சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே காரம் ஜாஸ்தி ஆகிடும். அது நம்ம வந்து சாப்பிட்ருவோம், ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இட்லி பொடிக்கெலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி அப்படியே கலந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த சட்னியில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பசங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க சாப்பிட்ருவாங்க, காரம் வந்து கரெக்டாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.